சங்கரா, ஏன்டா உம்முனு வருகிறாய்? ஆத்தை பார்த்து உன்னே, நான் எங்கள் அப்பாவை நினைச்சிருந்தேன். நான் என் பிள்ளைய நினைச்சிட்டேன். எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் இப்படி போகும்போது சாமி கதையெல்லாம் சொல்லி தருவா. எங்கள் அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் யாருமே சொல்லி தருதில்ல. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? தெரிஞ்சா சொல்லி கொடுத்துருவோனேப்பா. சரி, யாரோ எப்போவோ என் காதல போட்டு ஒரு கதையை அவுத்து விடுறேன். ஆத்தை தாண்ட வரைக்கும் பொழுது போகணுமே. இந்த மாதிரி ஆத்த கிடக்கிறதுக்கு உங்க அப்பாரு மாதிரி வேதம் தெரிஞ்ச ஒருத்தர் படகுல ஏறி இருக்கார். கை நாட்டுக்கார அந்த தோணிக்கார நம்மள மாதிரி படகுல போகையில தோணிக்காரங்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு. அவன் சொல்லியிருக்கான், எனக்கு தெரியாது சாமின்னு. அடடா, வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தை வீணாக்கி போட்டியே அப்படின்னாரு. மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கும் தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். என்னப்பாரு 20 வருஷத்தை வீணாக்கி போட்டியே அப்படின்னாரு. சரி, இந்த கிருஷ்ண உபதேச மாதிரி தெரியுமான்னு கேட்டிருக்காரு, அதுக்கு அந்த தோணிக்கார தெரியாது சாமின்னு சொல்லியிருக்கான். போச்சப்பா, 30 வருஷத்தை வீணாக்கி போட்டியா அப்படின்னாரு. பேசிக்கிட்டே இருக்கையில படகுல ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வந்துருச்சு. இப்ப தோணிக்காரன் திருப்பி அடிச்சிருக்கான், ஏன் ஜாமி உனக்கு நீச்ச தெரியுமான்னு. சாஸ்திரி சொல்லிருக்காரு அது தெரியாதுப்பான். ஒட்டு மொத்தமா உன் வாழ்க்கையே போச்சிருக்கான். எப்படி இருக்கு பாரு. அதனால பொழப்புக்கு எது தேவையோ அதைத்தான் கத்துக்கணும். நீ என்னடானா வேதம் தான் கத்துக்குவேங்கிற, ஆனா உங்க ஆளுங்க கத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த சுடுகாட்டு ஆலமரத்துல துருப்புடிச்ச ஆணி அடிச்ச மாதிரி நம்ம ஆளுங்க நெஞ்சில சாதிங்கிற ஆணிய ஆழமா அடிச்சு புட்டாங்க. அத இடைஞ்சல இடைஞ்சல்னா புரியலையா? சாரிதான். உங்க பேர் என்ன? இந்த கொழுப்பு தானே வேண்டாங்கிறது. என் வீட்டு சோத்த தின்னு புட்டு, என் தோள்லயே சவாரி செஞ்சு புட்டு, என் பேர என்னன்னு கேக்குறேன். இந்த ஊர்ல கை சூப்புற குழந்தைகிட்ட என் பேர் என்னன்னு கேட்டா கூட வாயிலிருந்து கட்ட வரல எடுத்துட்டு பாலு தேவரன்னு சொல்லிட்டு மறுபடியும் கை சூப். பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? ஜாதி இல்ல ஜாதி இல்லன்னு சொல்ற நீங்களே மூச்சுக்கு 300 தடவை பாலு தேவர் பரம்பரை பாலு தேவர் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்கேளே. நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே.